பெரிய பவுலரு, இவ்வளவு பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன், இவ்வளவு மேட்ச் வின்னரு நானு, இவ்வளவு ஃபேன் ஃபாலோவிங், என்ன கூப்பிட்டு அடிக்கடி டெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் இல்லையா? நான் ஒரு 5 டெஸ்ட் கிடையாது. அது என்ன டெஸ்ட், என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா? ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ், சோ இட்ஸ் டெக்னிக்கலி 1000 பிரேம்ஸ் கேமரா. ஓகே, அது எப்படி 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 எல்லாம் அப்படி மூவ் ஆகுதுன்னு பாக்குறதா? ஆமா, அது எல்போ எப்படி, அதுல வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் இது போடுவாங்க. உங்களோட இது எக்ஸ்ரே மாதிரி தெரியும். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி டெஸ்ட்? பயோமெட்ரிக்கா? என்ன? பயோமெட்ரிக். பயோமெட்ரிக் தான். ஓகே, டெஸ்ட். சோ அதுல வந்து எத்தனை டிகிரியில வந்து இது வந்து போன் காட்டும். பிகாஸ் திஸ் இஸ் இது வந்து செஞ்சது வந்து ஹியூமன் பேக் இன்ஜரிஸ்க்கு, நடக்க முடியாத போலங்க எப்படி நடக்க வைக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவில் இது ஒரு ரிசர்ச்சாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து கிரிக்கெட்டுக்கு திரும்பி விட்டாங்க, போலிங் ஆக்ஷன்ஸ்க்கு. இந்த டெஸ்ட்டுக்கு உள்ளான முதல் பிளேயர் நீங்கள் தானா? ஆமாம். ஓ, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இதை இது பண்ணுங்க. 1995. அதுக்கு முதல்ல இதை பற்றி யாருமே இல்லையே. இதுக்கு முதல் 1960ஸில் தானே ஜாவிஸ்னு சொல்லி ஒருத்தர் வச்சாங்க, சொல்லுவாங்க. இது வந்து 1995 ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. ஸோ அது என்ன, கொஞ்சம் எதுவும் டிடிஎஸ் ப்ராசஸ் ஆகுது இல்லை ஈஸியாக தான் இருக்குமா? கஷ்டம் இல்லை. அது வந்து தே வில் பிளக் இட் உங்களுக்கு இது, அண்ட் யூ ஹேட் போல் இந்த இண்டோர்ஸ். நீங்கள் போல் பண்ணக்குள்ள அதில் மேட்ச்சில் போடுற மாதிரி என்ன ஆம் எவ்வளோ ஸ்பீட் ஆகுதோ மேட்ச்சில் அதை அதை கணிக்கலாம். இங்கேயும் கணிச்சு அந்த ஸ்பீடில் நான் போடணும். போட்டோன்னே எப்படி இந்த மூமெண்ட்ஸ் வருது கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால ஓகே. ஸோ பட் ஒரு கட்டத்தில் வந்து ஐசிசி வந்து இந்த டெஸ்ட் முடிச்சு இதை அப்ரூவ்ட் நோ இது ஒரு ப்ராப்பர் பவுலிங்னு, அதற்கு பிறகும் கூட விமர்சனங்கள் இருந்ததும் இல்ல? ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல சொல்லுவோம், அம்பையர் சொல்லுவோம், அதுக்கு பிறகு ரூல்ஸையும் மாத்திட்டாங்க. நடுவுல கால் பண்ண இயலாது, யூ ஹாவ் டு ரிப்போர்ட் மேட்ச் ரெஃப்ரிக்கு. அப்புறம் நீங்க 14 நாளைக்குள்ள டெஸ்ட்டுக்கு போகணும். டெஸ்ட்டுக்கு போய் டெஸ்ட்ல ஓகே ஆச்சா திருப்பி விளையாடலாம், ஓகே இல்லாட்டி யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் அண்ட் அகைன் ரீடெஸ்ட் இட் அண்ட் ரீமாடல் த போலிங் ஆக்ஷன். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க இது வரைக்கும்? நான் ஒரு 5 டெஸ்ட்டுக்கு போயிருக்கேன். அது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இல்லையா? நான் ஒரு பெரிய பவுலரு, இவ்வளவு பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன், இவ்வளவு மேட்ச் வின்னரு நானு, இவ்வளவு ஃபேன் ஃபாலோவிங், என்ன கூப்பிட்டு அடிக்கடி டெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் இல்லையா? சரி, அது ஒன்றும் செய்யலாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ஐசிசி கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ அது இருக்கக்குள்ள நீங்கள் வந்து அம்பையர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், சஸ்பெக்டாக இருக்குது மேட்ச் ரெஃப்ரிட்ட. மேட்ச் ரெஃப்ரி ரிப்போர்ட் அனுப்புவாங்க எங்கள் மேனேஜருக்கு, அம்பையர்ஸ் கம்ப்ளைனிங் சஸ்பெக்ட், இந்த பால் இந்த இது இவருக்கு சஸ்பெக்டாக இருக்குது. அப்போ அதில் டேப்பை எடுத்து அவங்க வந்து டேப்பை எடுத்து நம்ம வந்து ஐசிசி சென்டர்ஸ், 4 சென்டர்ஸ் இருக்குது. இங்கிலாண்டில் ஒன்று இருக்குது, இங்கே சென்னையில் கூட இப்போ போட்டிருக்காங்க ஒன்று, இது ராமச்சந்திரால, நியூசிலாண்டில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ரெண்டு இருக்குது. அந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு யூ கேன் அனுப்பலாம். அனுப்பலாம். இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு உங்களுடைய இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறப்போ ஐயோ என்ன ரிசல்ட் வருமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, அனுப்பினோன்னா அவங்க அதை வச்சுட்டு அதையும் கொண்டு அதே அந்த அந்த பால்லையும் பார்த்துட்டு நம்மளும் போகணும். நம்ம போய் போல் பண்ணணும். போல் பண்ணோன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க, இதே ஸ்பீடில் இதே மாதிரி போட்டிருக்காரு, இது தப்பா தப்பு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சி, தப்பாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ரீமாடலிங், இல்லாட்டி 14 டேஸ்க்குள்ளுக்கு திருப்பி விளையாடலாம்.